இந்த வீடியோவில் 2012 ரிலீஸ் ஆன த ஹண்ட் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பொய் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு காயப்படுத்தும், எந்த அளவுக்கு அவன் லைஃப்பில் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும் அப்படின்றத சொல்கிற படம் தான் த ஹண்ட். ஓப்பன் பண்ணதும் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியில் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் நேம் லூக்கஸ். இவர் ஒரு நர்சரி ஸ்கூலில் டெம்பரரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக விளையாடுவார். இந்த பொண்ணு பேர் வந்து கிளாரா. இவங்க ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வழி மாதிரி இங்கே வந்துட்டேன், எனக்கு வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதனால் ஹீரோ கிளாராவை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கிளாரா யாரும் இல்லை, ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அதனால் டைரெக்டாக அவங்க வீட்டில் கொண்டு போய்ட்டு கிளாரா விட்டுடுறாரு. கிளாரா ஹீரோவோட நாய் கூட ஜாலியாக விளையாடுறா. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாருன்னா, உன்னோட டிவோர்ஸ் லைஃப் எப்படி போகுது? அதுக்கு ஹீரோ, அது ரொம்ப பேடாக போகுது, என் பையனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் அவன் என் பையனை என்னை பார்க்கவே விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட், எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதன்னு ஆறுதலாக சொல்கிறாரு. ஹீரோ இப்போ அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பையனை பார்க்கணும், அனுப்ப முடியுமான்னு கேட்கும்போது அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ அவனுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கிளாரா அவங்க வீட்டில் தனியாக விளையாடிட்டுருக்கும்போது கிளாராவோட அண்ணன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிளாரா கிட்டே காட்டக்கூடாத அடல் கண்டென்ட் ஃபோட்டோஸ்லாம் காட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. கிளாரா இதனால் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. கிளாரா இப்போ வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு லூக்கஸ் வந்து, நான் உன்னை நர்சரி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாராவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாரு. கிளாராவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் கூட கிளம்புறாங்க. கிளாஸில் கிளாரா ஒரு ஆர்டினை பண்ணி கிஃப்ட் ரேப் பண்ணுறாங்க. அதை எங்கே வைக்கிறாங்கன்னு நம்ம காட்ட மாட்டாங்க. இப்போது லூக்கஸ் குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது கிளாரா அங்கே வந்து திடீர்னு லூக்கஸை பிடிச்சி லூக்கஸோட உதட்டில் ஒரு முத்தம் கொடுத்துட்றாங்க. லூக்கஸ் கிளாராவை தள்ளி விட்டுடுறாரு. கிளாராவை அதுக்கப்புறமா தனியாக கூப்பிட்டு, என் கோட் பேக்கெட்டில் இந்த கிஃப்ட் இருந்துச்சு, இதை நீ தானே வச்ச அப்படின்னு கேட்கும்போது, கிளாரா நான் வைக்கல, வேறு யாராவது விளையாடுறதுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதில் உன் பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியல அப்படின்னு கிளாரா சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் யாரையாச்சும் நீ லிப்ஸில் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்று உங்கள் அம்மா இல்லைனா உங்கள் அப்பா, ரெண்டு பேரை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணுறாரு. கிளாரா இதை கேட்டு அப்செட் ஆகி அங்கேருந்து நடந்து போய்ட்றாங்க. இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் ஒரு டார்க்கான ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அந்த நர்சரி ஸ்கூலோட இன்சார்ஜ் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, கிளாரா எனக்கு லூக்காஸை பிடிக்கல, அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு, செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறாரு, இந்த ஆர்டினை என்கிட்ட கொடுத்து வச்சுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்சார்ஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லூக்காஸ் ரொம்ப நல்ல மனுஷன். இருந்தாலும் அவங்க கிளாரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் அவர் சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பார், நீ இதெல்லாம் பெருசாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்ததும் கிளாராவுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இன்சார்ஜுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அந்த ஆர்டினை எடுத்து அவங்க பேக்கெட்லேயே வச்சுக்கிறாங்க. இப்போது லூக்காஸ்க்கு கிளாரா பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது லூக்காஸோட ஒய்ஃப், இனிமேல் நம்ம பையன் உங்கள் கூடயே இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. இதை கேட்டு லூக்காஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கிட்ட ஜாலியாக பழகுவார். அந்த பொண்ணுக்கு லூக்காஸை ரொம்ப பிடிக்கும். அதனால் லூக்காஸ் வெளியே போனதும் லூக்காஸ் கிட்ட வந்து, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. லூக்காஸும் அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது இன்சார்ஜ் லூக்காஸை கூப்பிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. லூக்காஸும் வராரு. இன்சார்ஜ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி லூக்காஸ் கிட்டே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கிளாரா தான் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூக்காஸ்க்கு சொல்லலை. இதை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ப்ரூவ் ஆகுமா ஆகாதானு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் லூக்காஸ் கன்ஃபியூஷன்லாம் அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அவங்களோட ஃப்ரெண்டை வர வச்சுருப்பாங்க, கிளாரா கிட்டே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்சார்ஜும் குழந்தைங்கக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த விதமாக பேசி உண்மையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. கிளாரா கிட்ட, உனக்கு உங்ககிட்ட அவர் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கிளாரா, அதெல்லாம் இல்லை, நான் விளையாட போனோம் அப்படின்ற மாதிரி குழந்தைத்தனமாக சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த இன்சார்ஜ் ஷாக் ஆகி, பயப்படாத, நீ பயத்தில் உண்மை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன், உண்மையை சொல் அப்படின்னு சொல்லி அந்த இன்சார்ஜ் கேட்கும்போது கிளாரா வந்து, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் அந்த இன்சார்ஜோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறாருன்னா, சரி நம்ம டைரெக்டாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி உண்மையாக கேட்குறாரு. உங்ககிட்ட அவர் ஏதாவது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்கும்போது
கிளாரா வந்து ஆமாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கிளாராவை எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளாரா பொய்யை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த இன்சார்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, கிளாரா உண்மை தான் சொல்கிறா, நீங்கள் லீகலாக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் அந்த இன்சார்ஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளாராவோட அம்மாவையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கிளாராவோட அம்மாவுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நாங்கள் லூகாஸை எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்த்தோம், ஆனால் லூகாஸ் இப்படி நடந்துப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்ட்டு கிளாராவோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே பேரண்ட்ஸை எல்லோரையும் கூப்பிட்டு அந்த இன்சார்ஜ் மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இது போல் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இப்போது லூகாஸ்க்கு ஒரு கால் வருது, அவங்க பையன்தான் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல்லேருந்து இன்சார்ஜ் கால் பண்ணி நீங்கள் தப்பு பண்ணதாக சொல்கிறாங்க, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசி தான் ஃபோன் வைக்கிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் வருது. டைரெக்டாக கிளம்பி அந்த இன்சார்ஜ் கிட்டே போயிட்டு என் ஃபேமிலிக்கிட்ட ஏன் இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் ப்ரூவே இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த இன்சார்ஜும் கிளம்பிடுறாங்க. இப்போ டைரெக்டாக லூகாஸ் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு, அதாவது கிளாரா வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ரெண்டு பேர் பேசினா தான் இதெல்லாம் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் இதெல்லாத்தையும் நம்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருனா, என் பொண்ணு இது வரைக்கும் என்கிட்ட பொய் சொன்னதே கிடையாது, அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாரு. அதுக்கு லூகாஸ் எனக்கு தெரியல ஏன் அந்த பொண்ணு அப்படி சொல்கிறான்ட்டு. அந்த இடத்துக்கு கிளாராவோட அம்மா வந்து ஹீரோவை பிடிச்சி செம்மையாக கத்துறாங்க, இவனை இம்மீடியட்டாக வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது லூகாஸை அவரோட ஃப்ரெண்டே அடித்து அங்கேருந்து வெளியே அனுப்பிடுறாரு. லூகாஸும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது லூகாஸோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் அவரை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது ஹீரோ கிட்ட நடந்ததெல்லாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு கிளாரா வராங்க. நீ இங்கே என்ன பண்ணுற கிளாரா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்கிட்ட ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களா, என்கிட்ட மட்டும் இல்லை ஸ்கூலில் இருக்க நிறைய பொண்ணுங்கக்கிட்ட தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸ் சொல்கிறாரு. உங்கள் நான் ஏன் நான் வாக்கிங் கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கிளாரா கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாராவை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சந்தேகம் வந்துடுச்சு, நீங்கள் நிஜமாலே கிளாரா கிட்ட தப்பு பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. இதனால் ஹீரோ காண்டாகி அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. இப்போது அவர் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கார். கிளாரா கிறிஸ்மஸ்க்காக வீட்டில் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட அண்ணன் வருத்தப்படுறாரு. நான் மட்டும் அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டாமல் இருந்தேன்னா இவளுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோவோட பையன் வந்திருப்பார். இவரோட பேர் மார்க்கஸ். அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் தான் ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பார். மார்க் ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் அவரோட பையன் வந்ததுனால, கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி அவரோட நாள் போகுது. ஆனால் ஹீரோவோட பையன் மார்க்கஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு லூகாஸ் அவருக்கு சமாதானம் சொல்கிறாரு, கவலைப்படாத நான் இதிலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடுவேன், நீ என்னை நம்பினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸ் சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. இவர் மட்டும்தான் ஹீரோவை நம்புவார், மற்ற எந்த ஃப்ரெண்டும் நம்ப மாட்டாங்க, எல்லாரும் ஹீரோ விட்டு போயிருப்பாங்க. அதனால் ஹீரோவுக்கு இருக்க ஒரே ஆறுதல் இவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான். இப்போது மார்க்கஸ் ஒரு ஷாப்பிங் போயிட்டு சில திங்ஸ்லாம் வாங்கலான்னு போகும்போது அங்கே இருக்க கடையில் வேலை செய்கிறவங்களாம், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரக்கூடாது, உங்கள் அப்பாவும் வரக்கூடாது, உங்கள் அப்பா ஒரு பெரிய பாவம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுன்றாங்க. வீட்டுக்கு வரும்போது ஹீரோவை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி காரில் கூப்பிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு மார்க்கஸ்க்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரி வா பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது கிளாரா கிட்டே ஏன் நீ எங்கள் அப்பாவை பற்றி போய் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, கிளாரா நான் பொய்லாம் சொல்லலை, நான் நடந்த உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. இதனால் மார்க்கஸ் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. கிளாராவை கூப்பிட்டு கிளாரா மூஞ்சிலேயே துப்பிடுறாரு. இதனால் அங்கேருந்த எல்லாருமே டென்ஷன் ஆகி மார்க்கஸை வெளியே கூப்பிட்டு வந்து சின்ன பையனை கூட பார்க்காம மூஞ்சிலேயே செம்மையாக அடிச்சிடுறாங்க. மார்க்கஸை அடித்தது வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போது மார்க்கஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு, எல்லாருமே திட்டிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு மார்க்கஸை கூப்பிட்டு வந்து அவர் வீட்டில் ரொம்ப அன்பாக நடத்துகிறாரு. அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. உங்கள் அப்பா நாளைக்கு வந்துடுவாரு, நீ தைரியமாக போய் படு அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுகிறாரு. உங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங், உங்கள் அப்பாவுக்கு எதிராக நிறைய பசங்க சாட்சி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ பேஸ்மெண்ட் இருக்கிறதா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது
உங்கள் வீட்டில் பேஸ்மெண்ட்டே இல்லை, அதனால் உங்கள் அப்பா ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு மார்க்கஸ் அதை கேட்டு தூங்கும் போது அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட ஃப்ரெண்டு, உங்கள் அப்பாவை போலீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போது டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறாரு. இதை கேட்டு மார்க்கஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அவங்க லைஃப் நார்மலாக போகலை. ஹீரோ அவரோட பையன் கூட சேர்ந்து ஜாலியாக வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்போது அவரோட டாகு அவருக்கு தெரியாமல் காட்டுக்குள்ளே ஓடிடுது. ஹீரோ சரி எப்படியா இருந்தாலும் திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அவர் பையன் கூட பேசிகிட்ருக்காரு. திடீர்னு ஜன்னல் வழியாக ஒரு கல் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே விழுது. லூகாஸ்க்கு ஒன்றுமே புரியல. வெளியே போய் பார்த்தா ஏதோ ஒரு பார்சல் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. மார்க்கஸ் அந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கஸை பார்க்க விடாமல் லூகாஸ் தடுக்கிறாரு. இருந்தாலும் மார்க்கஸ் அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு கிட்டே போய் பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட நாயை தான் கொன்று போட்டு பார்சல் பண்ணி இவங்க வீட்டு முன்னாடி போட்டு வச்சுருப்பானுங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, என் கூட யார் இருந்தாலும் ஆபத்து, அதனால் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையுமே அனுப்பி விட்டுடுறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவருக்கு சில ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் போய் கடையில் வாங்க போகிறாரு. ஆனால் அந்த கடைக்காரர் இனிமேல் உனக்கு இங்கே எதுவுமே தரமாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. லூகாஸ் எனக்கு இங்கே வாங்க உரிமை இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரங்கிட்ட வந்து லூகாஸை செம்மையாக போட்டு அடிச்சிடுறான். மற்ற எல்லா ஸ்டாஃபும் இமீடியட்டாக அங்கே வந்து லூகாஸை வெளியேற்றி விட்டுடுறாங்க. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவமானப்படக்கூடாதோ அந்தளவுக்கு அவமானப்படுறாரு. அங்கே இருக்க குப்பை கல் எல்லாத்தையும் தூக்கி அவர் அடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவால் இந்த அசிங்கத்தை தாங்க முடியல. உள்ளே வந்து நான் பண்ணாத தப்புக்கு எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற வேலைக்காரனோட மூக்கையை உடச்சிருவார். உடச்சிட்டு இங்கே வாங்க எனக்கு உரிமை இருக்குது, நான் வாங்கின எல்லா பொருளுக்கும் பில்லை போடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின எல்லா பொருளுக்கும் பில்லை போட்டு பே பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவார். இது எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஹீரோவோட ஃபேமிலி, ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி பார்த்துட்ருப்பாங்க. என் நண்பனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் ஓடுவார். ஆனால் அவரோட ஒய்ஃப் விட மாட்டாங்க. இருந்தாலும் லூகாஸ் அன்னைக்கு நைட்டு கிறிஸ்மஸ் ப்ரேயர் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கிளம்புவார். ஆனால் அந்த சர்ச்சில் யாருமே அவரை வந்து பேசக்கூட மாட்டாங்க, அவரை ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. இருந்தாலும் லூகாஸ் அங்கே போய்ட்டு சர்ச்சில் உட்காந்து அவரோட ஃப்ரெண்டை திரும்பி பார்ப்பார். இப்போது அவரோட ஃப்ரெண்டுக்கு இந்த பார்வைக்கான அர்த்தம் புரிஞ்சிடும். அவரோட ஒய்ஃப் கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நான் அவன் கூட 20 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கேன், அவனோட பார்வை வச்சு அவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா நான் கண்டுபிடிச்சிருவேன், அவன் கண் பார்வையில் இப்போ உண்மை தெரியுது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாரு. லூகாஸும் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து 20 வருஷமாக நான் சொன்ன எல்லா பொய்யும் கண்டுபிடிச்சேடா, இப்போ நான் உண்மை சொல்கிறேன், அதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்டை அடிக்கிற மாதிரி 2 அடி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. வீட்டுக்கு வந்தால் கிளாராவும் அதுக்கேற்ற மாதிரி நான் தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டேன், லூகாஸ் நல்லவர் அப்படின்ற மாதிரி உளறாங்க. இப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு எல்லாமே புரியுது. அவன் சாப்பிட்ருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்காக கிளம்பும் போது அங்கே அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. இருந்தாலும் அவர் ஒய்ஃபை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. போயிட்டு ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நீ என்னை நம்பினா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. நான் உன்னை இப்போ முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட்றாரு. ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேர் பழையபடி ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சீன் முடியுது. 1 இயர் கழித்து எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சுருக்காங்க. அதில் ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரு கூடயும் ஜாயின் பண்ணிடுறாரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு மற்ற யார் கூடயுமே வந்து கம்ஃபர்டபுளாக பழக முடியல. அவர் மேலே விழுந்த கலங்கம் கலங்கம்தான். இந்த பார்ட்டி எதுக்குன்னா, ஹீரோவோட பையன் மார்க்கஸ்க்கு ஹண்டிங் லைசன்ஸ் கிடச்சிருக்கோம், அதனால் அந்த இடத்துல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு கிளாரா வராங்க. ஹீரோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கிளாராவை அவரோட பொண்ணு மாதிரி தூக்கி பாசமாக தூக்கிட்டு போகிறாரு. கிளாராவும் அதை புரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஹண்டிங் போகும்போது லூகஸை யாரோ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுறாங்க. யார் என்னன்ட்டு நமக்கு கிளியராகவே காட்ட மாட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் இங்கே டைரக்டர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, என்ன தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு அவரோட ஃபேமிலி எல்லாருமே அவரை வந்து நம்பி புரிஞ்சுக்கிட்டாலும், புரிஞ்சிக்காத சில பேர் என் மேலே வெறுப்பாக தான் இருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோவுக்கு இப்போ தான் புரிய வருது. ஒரு சின்ன பொய் ஹீரோவோட லைஃபையே தலைகீழே புரட்டி போட்டுருச்சு. இப்படி தான் நம்ம சின்னதாக நினச்சிட்டு ஒரு பொய்யை சொல்லுவோம், ஆனால் அது நமக்கு தெரியாமல் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து வைக்கும். அதை தான் இங்கே டைரக்டர் ஒரு ஆழமான மெசேஜாக சொல்கிறாரு. இதே போல் படத்தை நான் கண்டினியூஸாக கொடுக்குறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.